தூத்துக்குடி தொழிலதிபர், எஸ்டிஆர் பள்ளியினுடைய தாளாளர், எஸ்டிஆர் குழுமத்தினுடைய நிர்வாகி, எஸ்டிஆர் விஜயசீலன் 50வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். இந்த விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், சால்வை அணிவித்திருக்கிறார், அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார். அந்த காணொளியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு எஸ்டிஆர் குழுமத்தை சார்ந்த அவரது மூத்த சகோதரர் எஸ் டி புன்சீலன் அவர்களும் மற்றும் எஸ்டிஆர் சாமுவேல் உட்பட அவரது குடும்பத்தை சார்ந்த அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் பலர் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது எஸ்டிஆர் விஜயசீலனுக்கு அவரது துணைவியார் கேக் ஊட்டி மகிழ்கிறார். அந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எஸ்டிஆர் விஜயசீலன் கேக் வெட்டி அவரது தலைவர் ஜி கே வாசன் அவருக்கு வழங்குகிறார். அந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அபிஷேக் புன்சீலன் அவர்களுக்கு கேக் ஊட்டுகிறார். அந்த வைபோக நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் சிறந்த எண்ணங்களாக இருந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என்பதற்கு இது ஒரு சான்று என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எஸ்டிஆர் குழுமத்தினுடைய வளர்ச்சி அபாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். தூத்துக்குடியில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த விழாவில் அதிமுக முன்னாள் நகரமன்ற தலைவர் இரா ஹென்றி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகி கதிர்வேல் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளி தொகுப்பை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எஸ்பிஆர் விஜயசீலன் அவரது துணைவியாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்பொழுது அவரது துணைவியார் அவரது கணவர் எஸ்டிஆர் விஜயசீலனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். கணவனும் மனைவியும் ரயில் தண்டவாளம் போல சென்றால்தான் வாழ்க்கை இணைக்கும், அந்த வாழ்க்கை தான் நல்லதாக பயக்கும். அந்த காணொளியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை என்பது இரட்டை குழல் துப்பாக்கி போன்று செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து வாழ வேண்டும், வாழ்க்கை வள்ளமாக இருக்கும். இப்பொழுது எஸ்டிஆர் விஜயசீலன் மிகப்பெரிய ஒரு மாலையை அவரது துணைவியாருக்கு அணிவிக்கிறார். இப்பொழுது அவரது துணைவியார் அவரது கணவருக்கு மிகப்பெரிய ஒரு மாலையை அணிவிக்கிறார். அந்த வைபோக விழா நடந்து கொண்டிருக்கிறது.